ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் நம்ம இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின வீடியோஸ்லாம் கவர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இப்போ குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டு சிலபஸ் மாறி இருக்குது. ஸோ ரெண்டு சிலபஸ்லையுமே வந்து மேக்ஸிமம் நிறைய சேஞ்சஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அது என்ன சேஞ்சஸ் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ யூனிட் செவன் பார்க்கலாம். ஸோ யூனிட் செவனில் வந்து இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம், சரிங்களா? ஸோ அதோட சிலபஸ் வந்து எந்த மாறுபாடுமே இல்லை. குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ, குரூப் டூ ஏ, எதுக்குமே வந்து சேஞ்சஸே கிடையாது, சரிங்களா? ஸோ அதை பற்றின ஒரு கவர் வீடியோ நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேசிய மறுமலர்ச்சி, நேஷ்னல் ரினைசன்ஸ், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்திய தேசிய காங்கிரஸ் அண்ட் தலைவர்கள் உருவாதல். ஓகேவா? ஸோ அந்த தலைவர்கள் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓ சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? ஸோ நான் அந்த அதர்ஸ் இது நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ நம்ம இதுவரையும் கவர் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றின ஒரு வீடியோஸை நம்ம இப்போ போடுறோம். ஓகே, ஸோ அண்ட் தென் வந்து செகண்ட் பார்ட்டில் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கிரௌத் அண்ட் சத்தியாகிரகா அண்ட் மிலிட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த வகுப்புவாதம் மற்றும் தேசிய பிரிவு, கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிலபஸ். ஸோ இந்த சிலபஸை பொறுத்து நம்ம வந்து ஒன் பை ஒன் ஆர்டராக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்த அந்த விதத்தில் நம்ம ஆர்டராக போகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 1857 மாபெரும் புரட்சி, அதாவது 1857 ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து கொஸ்டின் வைஸாக மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தென் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முதலேருந்தே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் மேக்ஸிமம் சொன்னதில்லை, பட் மேக்ஸிமம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய வியூஸ் இருக்குது, பட் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே நேரத்தில் ஏதாச்சும் அன்யூஷுவல் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன, 1857 மாபெரும் புரட்சி, 1857 ரிவோல்ட். ஸோ இதுக்கான காரணங்கள் மட்டுமா அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கான அந்த எந்தெந்த இடத்துல அவங்க போராட்டம் பண்ணாங்க, ஸோ எந்தெந்த இடத்துல என்ன ஆச்சு, ஸோ அதோட விளைவுகள் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்திய தேசிய இயக்கத்தில், நேஷனல் மூமெண்ட்டில் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியது முக்கியமான இடம் இது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேஸ். ஸோ இந்த பேஸ் வச்சு தான் நம்ம கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த 1857 மாபெரும் புரட்சி பொறுத்தவரையும், ஸோ ஒரு சில காரணங்களால் தான் இந்த புரட்சி ஏற்பட்டிருக்கும். ஸோ அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அரசியல் காரணம். ஸோ இது என்ன அரசியல் காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெல்லஸ்லி வந்து துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதே நேரத்தில் டெலோஸ் வந்து வாரிசு இழப்பு குழுக்கு அறிமுகப்படுத்தினார். ஸோ இந்த வாரிசு இழப்பு குழுக்கு அப்படின்னா என்னென்னா, ஒரு அரசர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அரசருக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா, ஸோ அதுக்கான இடத்த எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்டாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான அதனால் நிறைய வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அரசு நிறைய சிற்றரசுகள்லாம் வந்து பிளான் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து நிர்வாக காரணம். நிர்வாக காரணம் பொறுத்தவரையும், இருந்த அனைத்து உயர் பதவிகளும், எல்லா விதமான உயர் பதவிகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயே எடுத்துக்கொண்டாங்க. அதாவது சதர் அமீன் அப்படின்ற ஒரு பதவி மட்டும்தான் இந்திய மக்கள் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நிர்வாக காரணமாக இருக்குது. ஸோ இதை கொஸ்டின்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பொருளாதார காரணத்தை பொறுத்தவரையும், 1852 பம்பாய் அரசு வந்து ஏற்பட்ட இனாம் கமிஷன், இந்த இனாம் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் மூலமாக கிட்டத்தட்ட 21,000 மேற்பட்ட தோட்டங்கள் வந்து பறிமுதல் செஞ்சாங்க. ஓகேவா? ஸோ இது கரெக்டாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 1833 வில்லியம் பெண்டிங் வந்து புதிய பண்ணை முறையை அறிமுகப்படுத்தினார். ஸோ இதுவும் வந்து நிறைய விவசாயிகளிடையே வந்து ஒரு பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய ஒரு வழியாக வந்து உருவாக்கிச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய விவசாயிகள் வந்து இதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1859-60 வந்து இண்டிகோ பயிரிட கட்டாயப்படுத்தினாங்க. இந்த இண்டிகோன்ற ஒரு அவுரி செடியை வந்து பயிரிடுறதுக்காக ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. யார விவசாயிகளை கட்டாயப்படுத்தினாங்க? ஆங்கிலேயர்கள். ஸோ அதுவும் வந்து விவசாயிகள் வந்து போராட்டத்தில் இறங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஸோ அடுத்ததான் பார்த்தோம்னா சமூக மற்றும் சமய காரணம். ஸோ இந்த என்னென்ன சமூக நம்மளுடைய சமூகத்தில் என்னென்ன சமய காரணங்களால் ஸோ இந்த புரட்சி ஏற்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வில்லியம் பெண்ணிங் என்ன பண்ணார் அப்படின்னா, பெண் சிசுகொலை, சதி ஒழிப்பு போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஸோ இப்படி மேற்கொள்ளும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற இந்துக்கள் எல்லாமே, ஸோ அவங்க வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்ம கலாச்சாரத்தை அவங்க வந்து சீரழிக்கிறாங்க. ஸோ அந்த எண்ணத்தில் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் தான் போராட்டம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் டல்லோ சர்வீஸ் வாரிசு கொள்கை இது முக்கியமான காரணம் இருக்கும். இன்னொன்று என்ன, லெக்லோசிஸ் சட்டம். இந்த லெக்லோசிஸ் சட்டம் அப்படின்னா என்னென்னா, 1950 கொண்டு வந்த இந்த சட்டத்தை, இந்த சட்டத்தின் மூலம் கிறிஸ்துவர்கள் வந்து அவங்களோட சமயத்தை, கிறிஸ்துவ சமயத்தை பரப்ப அனுமதி கொடுக்குறாங்க, பரப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து முக்கிய காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் இராணுவ காரணத்தை பொறுத்தவரையும், 1956
இராணுவ பொது பணியாளர் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கானிங் பிரபு கொண்டு வந்தார். ஸோ இந்த 1857 இருக்கிற அந்த ரிவல் டைமில் வந்து யார் இங்கே வைஸ்ராய் இருந்தாங்க அப்படின்னா கானிங் பிரபு தான் வந்து வைஸ்ராய் இருந்தாங்க, சரிங்களா. ஸோ அதே போல் இதுக்கான உடனடி காரணம் பொறுத்த வரையும் March 29, 1857 பராக்பூர் என்ற இடத்துல வந்து மங்கள் பாண்டே, மங்கள் பாண்டே என்று யார் அப்படின்னா 34வது காலாட்படை பிரிவு சார்ந்தவர், ஓகேவா. ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், இந்த மங்கள் பாண்டே வந்து என்ன பண்ணனா தன்னோட உயர் அதிகாரி வந்து சுட்டு கொண்டார். இதுக்கான காரணம் என்னன்னா அவர் பயன்படுத்தின துப்பாக்கிகளை வந்து பன்றி கொழுப்பு பசுவோடைய அந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு அந்த தோட்டாக்கல வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து இவங்க வந்து பல்லால் கடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்படுத்துறதுனால அவர் வந்து அது மாதிரி செஞ்சாரு. ஏன் வந்து அவங்க அதை வெறுத்தாங்க அப்படின்னா இந்துக்கள் வந்து பசு வந்து தெய்வமாகவும் பன்றிக்களை வந்து முஸ்லீம்கள் வெறுக்கத்தக்கதாகவும் அவங்க வந்து யூஸ் அந்த மாதிரி அவங்க எண்ணத்தில் அவங்க இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதனால் மங்கள் பாண்டேன்ற ஒரு பிராமணர் தன்னோட உயரதிகாரியை சுட்டு கொன்றார், ஓகேவா. இவர் March 21, 1857 சுட்டு கொன்றதுனால April 8 இவர் வந்து தூக்குல போட்டாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவர் April 8 இவர் தூக்கு போட்டதுக்கப்புறம் May 10, 1857 மீரட் சுரை உடைத்து வெளிப்படையாக புரட்சி நடைபெற்ற ஆரம்பிச்சுது, சரிங்களா. ஸோ இவங்க பிளான் பண்ண புரட்சி வந்து ஒரு டேட் பிளான் பண்ணாங்க, பட் அந்த டேட்டில் வந்து புரட்சி நடக்கலை, ஒரு ப்ராப்பராக நடக்காமல் May 10, 1857 வந்து என்ன பண்ணால் மீரட் சிறையை உடைச்சி அங்கே வெளிப்படையாக புரட்சி பண்ணாங்க. பட் அதுக்கான உண்மையான ரீசன் என்னென்னா மீரட் சிறை வந்து ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெயில் காலம், ஒரு சம்மர் சீசன். ஸோ அந்த சம்மர் சீசனில் வந்து இந்த அந்த டைமில் ஆங்கிலேயர் எல்லாமே வந்து ஸோ மீரட் சிறைன்றது வந்து இந்த ஆர்டரில் இருக்கும், அதாவது அந்த இடத்துல வந்து அதிகமான ஹீட் இருக்கும். அவங்க அந்த டைமில் ஆங்கிலேயருக்கு என்ன பண்ணாங்கன்னா மேலே ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த சைடில் அவங்க இருந்தாங்க, சரிங்களா. ஸோ அந்த சிறையிலேயே வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் இல்லை. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ரீசன் அது, சரிங்களா. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், பட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு May 11 வந்து என்ன பண்ணான்னா டெல்லியோடைய அரசராக வந்து 2nd பகதூர் ஷாவை நியமித்தாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் சவுண்ட் கம்மியாக இருக்குது, ஸோ அதே நேரத்தில் கிளியரன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.